பெஸ்ட் மூவின்னு பார்த்தீங்கன்னா கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், மூக்குத்தி அம்மன், சூரரை போற்று நல்ல கான்செப்ட். ஸோ இது மூணுமே டாப் மூவிஸ். தர்பார் ஏன்னா நல்லாயிருக்கும், ஜெய் நல்லா பண்ணியிருப்பார். சூரரை போட்டு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது, ஹார்ட் ஒர்க் அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. சூரரை போட்டு ப்ரோ நல்லாயிருக்கும் ப்ரோ, இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் போக பார்க்கவே இருக்கு, கெட்ட வெறியேறும் அப்படி. ஆக்டிங்லாம் வேற லெவலாக இருக்கும் ப்ரோ. சூர்யா சொல்லவே வேணும், சொல்லிட்டு எடுத்துகிட்டு வருது சும்மாவே. ஃபஸ்ட்டு மூவி மூக்கித்தி அம்மன் தான் ப்ரோ, பார்க்கவே முடியல என்னால், பார்க்கணுமேட்டு பார்த்தேன். நயன்தாரா நல்லா தான் இருந்தாங்க, ஆனால் படம் எனக்கு பிடிக்கல ப்ரோ. எனக்கு பிடிச்சது பட்டாசு மூவி, தர்பார் நல்லா இருந்தது. பிச்சை பார்த்து பார்த்தீங்கன்னா இப்போத்தையும் நாங்கள் இன்னும் பார்க்கவே இல்லை, ஆனால் பார்க்கணும் பார்த்து தலைப்போ சிம்புப்பாவை தான் பார்ப்போம், அதிகமாக இவங்க எந்த பார்க்க மாட்டோம். சைக்கோங்களை பிடிச்சி மிஸ்கின் டேரக்ஷன்னாவே எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அது உதயநிதி ஸ்டாலின் எப்படி நடிச்சதுக்காது, நல்லா நடிச்சிருக்காது. அவரோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ஸ்டோரினாவே அவரோட படம் எல்லாத்தையும் போய் பார்த்துருவேன் தியேட்டரில். அவ்வளோதான். சூரிய போட்டர் பிடிச்சிருந்தது, சுதா கொங்க பண்ணியிருந்தாங்க, சூர்யா ஆக்ஷனு நல்லா இருந்துச்சு. அது சூர்யா எமோஷன்ஸ்லாம் அதில் நல்லா இருந்துச்சு, மோட்டிவேஷனாக இருந்துச்சுங்க, அதனால் பிடிச்சிருந்தது. சூரரை போட்டர் ப்ரோ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, செம்ம ஆக்டிங்கு, ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. எல்லா ஹீரோஸும் காலம் ஆவாக ஏஜ் அதிகமாகிட்டு போறேன்னா சூர்யா மட்டும்தான் கம்மியாகிட்டே போகிறாரு. அது செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சூர்யா ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, அது சூப்பராக இருந்துச்சு, ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு ப்ரோ. மூக்குத்தி அம்மன் நல்லா இருந்துச்சு, முக்கியாவது ஒன்றும் இல்லை, நல்லா எம்எல்ஏ நல்லா தான் இருந்துச்சு. எல்லாம் பார்க்க ஒன் டைம் பார்க்கலாம், எல்லாமே பிஸ்கோட்னா கொஞ்சம் லைட்டாக எல்லாத்தையும் எடுக்கிறேன்னு பேரில் ஏதோ பண்ணி வச்சுருக்கானுங்க, பட் பரவாயில்ல. சூரிய போட்டு தான் ப்ரோ இப்போதைக்கு பெஸ்ட்டு மூவி. ஸோ இப்போ உள்ள எல்லா ஒரு யங் ஜென்ரேஷன்ஸ்க்குமே ஒரு பேசிக்கான ஒரு இது. ஏன்னா நிறைய பேர் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துட்டே தவளாக முடிவெடுத்துக்கிறாங்க, அப்படிங்கும்போது அந்த படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். பெஸ்ட்டாக இருக்கும் மீன்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணணும், அதை மீண்டு வெளியே வரணும் அப்படின்ற காட்டுறதுக்கு ஒரு பெஸ்ட் மூவி. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷனான ஒரு மூவி. அதில் பிடிச்ச சீன்னா ஒரு அடிமட்டத்துலேருந்து ஒருத்தர் வளர்ந்து வரணும்னு எதிர்பார்த்துருப்பார். ஸோ அது எல்லாமே ரிஜெக்ட் 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 ரிஜெக்ஷன் நிறைய ஃபேஸ் பண்ணுவார். ஆனால் அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லாமல் திரும்பவும் வந்து எழுந்து வருவார்ல, அந்த சீன் ரொம்பவே பிடிக்கும். ஃபஸ்ட் மூவின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் குத்துக்குறோம். ஏன்னா சொல்கிறது தான், இப்போ உள்ள எல்லாருமே வந்துட்டு படத்தை பார்த்தா இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் ஆகணும் அப்படிங்கும்போது. ஸோ இந்த மாதிரி படம்லாம் வரும்போது வளர்ந்து வர்ற நிறைய பேர் ரொம்பவே கெட்டு போகிறாங்க, சின்ன பசங்க. இப்போ 2K கிட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப கெட்டுட்டாங்க மோஸ்ட்லி. இந்த மாதிரி படம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் சென்னை பொறுத்தவரை அந்த ஒத்தா அப்படின்ற வேடே ரொம்பவே இதாகிடுச்சு லிட்ரலி. ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணால், சென்சார் கட் போட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். ரெண்டாம் கூட சென்சார் கட்டே கிடையாது டோட்டலாக, அதனாலே ஃபேமிலியே என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு தான். ஆனால் இப்படி ஒரு இந்த மாதிரி படம்லாம் வரும்போது கஷ்டம்தான் ப்ரோ. 2020 வந்து ஏவிஎஸ் சொன்ன மாதிரி நல்லா தான் வரும்னு சொன்னாங்க, அங்கே ஸ்கைலண்ட் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படம்லாம் வரும்போது கொஞ்சம் சங்கடம் தான். எனக்கு சைக்கோ பிடிச்சிருந்துச்சி, கிளைமேக்ஸ் ரொம்ப டச்சிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸில் வர அந்த தாய்மடிகள் சாங் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. வேறு சூரரை போட்டு அப்புறம் மூக்குத்தி அம்மன் அதிகமாக மூவிஸ் பார்த்ததில்லை, பார்த்த மூவிஸில் எல்லாமே ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. சூரரை போட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி, அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சூர்யா பார்த்தா சொல்லவே இல்லை, அவன் எப்போ எனர்ஜெட்டிக் ஹீரோ அண்ட் நேச்சுரல் ஹீரோ, அவனை எதுவுமே செய்யணும் நல்லா இருக்கும். தர்பார் எனக்கு பிடிக்கான ஃபிலிம், ஆனால் ஒரு ஸ்டைலு ஆக்ஷனு ட்ரக்ஸ் அன்னது இப்போது ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இந்தியாவுக்கே ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவனை எனர்ஜெட்டிக் ஸ்டைலு எப்போவுமே அவனை எதுவுமே ஏஜ் ஆகுன்னா பரவாயில்ல, அவன் எப்போவுமே யூத்து தான். ஸோ அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தர்பார். அதான் முருகதாஸ் டைரக்ஷன், ரஜினியோட மெயின் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஆக்ஷன் ஆஸ் வெல் அஸ் ஃபைட்டு எல்லாமே. கண்ணும் கண்ணும் கொள்ளடித்தால் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட், ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி, லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட், நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்க கான்செப்ட் நல்ல கான்செப்ட். அது ஃப்யூச்சரில் கவர்மெண்ட்டும் அது கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லா மக்களும் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி அந்த கான்செப்ட் கொண்டு வந்தாங்கன்னா, சீப் காஸ்ட்டில் நல்ல கான்செப்ட் கொண்டு வந்தாங்கன்னா மக்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.